ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நம்ம ரிவர்சல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ராடே பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருந்தோம். அது வந்து நல்லா ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னாலோ, அல்லது ஒரு நாளில் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 50% ஆஃப் த ஸ்டாக்ஸ் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கும். அதே சேம் டைம், அதே சேம் டே மார்க்கெட் ட்ரெண்ட் ஆனால் கூட அதர் 50% ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும், ஏதாவது ஒரு சைடு போயிட்டு அங்கேருந்து ரிவர்சல் கொடுக்கும். அந்த மாதிரி ரிவர்சலில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஆக்டிவ் ட்ரேடர்ஸால் தான் பண்ண முடியும். பிரேக் அவுட் மாதிரி மார்னிங் ஒரு 1/2 hour பார்த்துட்டு பொசிஷன் எடுத்து வச்சுட்டு போக முடியாது. லைவ் மார்க்கெட்டில் சார்ட் வாட்ச் பண்ணி பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத பார்ப்போம். இது என்னென்னா, இப்போ நான் நிஃப்டி சார்ட்டில் இருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பொலிஞ்சர் பேண்ட்ஸு. இது நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், பொலிஞ்சர் பேண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் கேண்டில் ஸ்டிக்கு, பீரியட் வந்து 15 மினிட்ஸில் இருக்குது. கீழே வந்து ஹைகனேசி கேண்டில்ஸ் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, பொலிஞ்சர் பேண்ட்ஸ் வந்து நிறையா டைம் வந்து பேண்டை வந்து டச் பண்ணிவிடும். டச் பண்ணிவிட்டு டச் பண்ண மாதிரியே அதே டைரெக்ஷனில் போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், அல்ட்ராசிம்கோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்து பேண்டு, லோயர் பேண்டை டச் பண்ணிச்சு. டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 hours பார்க்கும் அடுத்தடுத்த கேண்டில் லோ பிரேக் பண்ணி போயிட்டே இருந்தது. ஸோ பேண்டை டச் பண்ண உடனே என்ட்ரி கண்டிப்பாக எடுக்க முடியாது. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலையுமே எக்ஸாக்ட் டாப்பும் எக்ஸாக்ட் பாட்டமும் ஃபைன் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதாவது நமக்கு ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷன் இல்லாமல் எடுத்தோம்னா திரும்ப அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கும், அல்லது ட்ரெண்ட் அதே ஆப்போசிட் டைரெக்ஷனில் கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு எடுத்தாலும் எக்ஸாக்ட் டாப் பாட்டம் நம்மளால் பிடிக்க முடியாது. ஸோ ரிவர்சலை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் கீழே ஹேக்கினேஷி இதை வச்சுருக்கேன். இந்த மாதிரி வர ஃபால்ஸு, ஃபஸ்ட்டு தொட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கேண்டில் வந்து நம்ம ஹை எடுத்தால் கூட, இப்போ இதில் வந்து ஹையே பிரேக் பண்ணல, வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இங்கே பேண்டு டச் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல இந்த கேண்டிலோட ஹை பிரேக் பண்ணிடுச்சுன்னு நினச்சி எடுத்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, இது திரும்ப பின்னாடி வந்துடுச்சு. ஸோ இது ஸ்டாப் லாஸை, நம்ம வந்து கேண்டில் லோ ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த லோவே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா கூட ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும் டெக் மஹேந்திராவில். ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸு சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணி ஆகணும். ஃபில்டர் பண்ணி ஆகணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1, 2, 3 மூணு ஸ்டெப் இருக்குது, அது மூணையும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பொலிஞ்சர் பேண்ட்ஸு. இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா 15 பீரியட்ஸு. நார்மலாக சார்ட்டில் 20 பீரியட்ஸ் இருக்கும். ஸோ 20 பீரியட்ஸ்னா மூவிங் ஆவரேஜ் மாதிரி 20 மூவிங் ஆவரேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து 15 வச்சுருக்கேன்னா 20 பீரியட்ஸ் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து டச் ஆகாது பேண்டை. நிறையா இது நிறையா ஸ்கிரிப்ட் வந்து டச் ஆகாது, அதுக்கு முன்னாடியே திரும்பின மாதிரி இருக்கும் நமக்கு. பட் 15 பீரியட்ஸ் வச்சோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு, அதாவது என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்டுக்கு நிறையா கால்ஸ் வந்து நமக்கு பேண்டை டச் பண்ணும். ஸோ அதுக்காக 15 பீரியட் வச்சுருக்கேன். விட்த்துங்கிறது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அது வந்து 2 தான். நார்மலாக டிஃபால்ட்டாகவே அது 2 தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொலிஞ்சர் பேண்டோட பீரியட்ஸு 15, டீவியேஷன் 2. இப்போ பொலிஞ்சர் பேண்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு லைன் வந்துட்டு இருக்கும், அந்த லைன் வந்து மூவிங் ஆவரேஜ் லைன் தான், அது வந்து எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் தான். இங்கே 15 பீரியட் வச்சிங்கன்னா இந்த இடத்துல 15 பீரியட் மூவிங் ஆவரேஜ் வந்து சென்டரில் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த சென்டர் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலை. நம்ம என்ன பண்ண போகிறோம், பாட்டம் லைனை தொட்டால் பைக்கு ட்ரை பண்ணுறோம், டாப்பை தொட்டால் செல்லுக்கு ட்ரை பண்ணுறோம். மார்க்கெட்டில் எல்லாருமே முயற்சி பண்ணுறது இதுதான், பாட்டம் பை டாப் செல் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அதை பொலிஞ்சர் பேண்டை வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஃபில்டர் கண்டிஷன்ஸ்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செட்டப்பை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் பெஸ்ட் ஸ்டாக்காக எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிற ஃபில்டர் வந்து அடுத்து கடைசியாக பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பர் பேண்டை தொட்டுருச்சு டெக் மஹேந்திரா. இன்றைக்கி அக்டோபர் 15th. இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து சைட்வேஸ் மார்க்கெட் தான், ப்ராப்பர் ட்ரெண்டிங் மார்க்கெட் இல்லை. காலையில் கீழே உடச்சிது, அதுக்கப்புறம் ஈவினிங் அந்த ஹையே உடச்சிது. ஸோ சைட்வேஸ் மார்க்கெட்டில் எப்படி ஒவ்வொரு காலம் எடுக்கிறது அப்படின்னா, இப்போ வந்து பேண்டை வந்து கேண்டில் டச் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதானி போட்டு வந்து டாப் பேண்டை தொட்டிருந்தா, அங்கேருந்து வரும்போது கீழே ஹெய்கன் ஐசியில் மொமெண்டம் கேண்டில், மொமெண்டம் கேண்டில்னால் ஃப்ளாட்டு, அதாவது
மற்ற கேண்டில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேல் பக்கமும் விக் இருக்கும், இந்த லைன் இருக்கும், கீழ் பக்கமும் இந்த லைன் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த சின்ன கேண்டிலாக இருந்தால் கூட மேலே ஒரு லைன், கீழே சின்னதாக ஒரு லைன் இருக்கும். அதை ஜூம் பண்ணுறேன் பாருங்க, இந்த கேண்டிலில் கூட சின்னதாக இந்த இடத்துல விக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வர்றது, பைனா மேல் சைடு மட்டும் விக்கு, கீழ் சைடு வந்து ஃப்ளாட் பாட்டம் வர்றது வந்து மொமெண்டம் கேண்டில்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருந்து ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மொமெண்டம் கேண்டில் இதில் கீழே ஹைகனேஷில் வருதான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பொலிஞ்சர் பேண்டில் ப்ரைஸ் வந்து டாப் லைனை தொட்டிருக்கு. செகண்டு அந்த இடத்துல பாருங்கள் மொமெண்டம் கேண்டில் இல்லை, செகண்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலும் மொமெண்டம் கேண்டில் இல்லை, தேர்டு 15 மினிட்ஸ் கேண்டில் தான் மொமெண்டம் கேண்டில். இந்த கேண்டிலுக்கு கீழே செல் அடிக்கணும். ஹைகனேஷியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கரெக்டாக காட்டாது, அதனால தான் கேண்டில் ஸ்டிக்கும் வச்சுருக்கேன், ஹைகனேஷியும் வச்சுருக்கேன். கேண்டில் ஸ்டிக்ஸில் இந்த லோ என்னவோ, இந்த லோ அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணிச்சுன்னா செல் பண்ணிக்கிறோம். இங்கே செல் பண்ணிவிட்டு ஸ்டாப்லாஸ் வந்து ரெண்டு மெத்தடாக வைக்கலாம். இங்கே வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹை கம்மியான ஸ்டாப்லாஸாக இருந்தால் அந்த ஹையை வைங்க. இந்த ஹை ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால கேண்டிலோட ஹையை வச்சுக்கோங்க. ஹைகனேஷியில் இந்த மொமெண்டம் கேண்டில் பற்றி உங்களுக்கு புரியல அப்படின்னா ட்ரெண்டு கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோலேயே இருக்கும் நம்ம சேனலில். அதில் ஹைகனேஷி மொமெண்டம் கேண்டில் பற்றி சொல்லியிருப்பேன். இந்த கேண்டில் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த கேண்டில் நம்ம கால் எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 80-90% ஆஃப் த டைம் இந்த கேண்டில் தான் ஸ்டாப் லாஸாக இருக்கும். இப்போ இது ஃப்ளாட் பாட்டம் கேண்டில் வச்சுக்கோங்கன்னா இங்கேருந்து ட்ரெண்ட் ஆகி மூவ் ஆகிடும், இந்த கேண்டிலோட ஹை தான் ஸ்டாப் லாஸாக இருக்கும். இப்போ இந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாட் பாட்டம் கேண்டில், ஓகேங்களா? இப்போ இதை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சைடு மூவ் ஆகிடும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆகிருந்தா கூட ஏதாவது ஒன்று ரெண்டு கால் தான் இந்த மாதிரி ஆகும். 8 out of 10 டைம்ஸ் வந்து உங்களுக்கு மொமெண்டம் கேண்டில்லேருந்து அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆகாமல் அப்படியே போயிடும். அதனால தான் நான் மொமெண்டம் கேண்டிலை முக்கியமாக சொல்கிறேன். ரெண்டாவது உங்களுக்கு ட்ரெண்டும் கன்ஃபார்ம் ஆகிடும். பொலிஞ்சர் பேண்டில் இப்படியே லோ பிரேக் பண்ணி வந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா, இதில் தான் ஃபெயிலியர் ஆகும் பொலிஞ்சர் பேண்டில். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி மொமெண்டம் கேண்டில் வந்து அந்த கேண்டிலில் ஹை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி ஆனால் போதும். ஸோ அதானி போர்ட்ஸில் இந்த செல் எடுத்துருக்கலாம் நார்மலாக பார்த்தா, பட் ஆனால் இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் இங்கே எடுத்து உங்களுக்கு டார்கெட் போகிறதுக்கு கேப் இருக்கணும் இல்லையா. இப்போ இது ஆல்ரெடி வந்து இங்கே லைனை தொட்டுருச்சு. ஸோ இங்கே இதுக்கு மேலே நீங்கள் வந்து கீழேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இங்கே எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். பட் இன்னும் கீழே போகணும்னு நம்ம நம்ப முடியாது, ஏன்னா பொலிஞ்சர் பேண்ட் தொட்டதுனால டீவியேஷன் அதிகமாகிடுச்சு. இங்கேருந்து ரிவர்சல் தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ இந்த காலை வந்து செல் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பை பேண்டை தொட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மொமெண்டம் கேண்டில் வந்திருக்கு. இந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது நம்ம பை எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம்னா இன்றைக்கி மேலே போய் நமக்கு கால் போயிருக்கு. இதுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்படி வச்சுக்கணும்னா 1:1 வேணாலும் வச்சுக்கலாம், 1:2 வச்சுக்கலாம், இல்லைனா அப்பர் சைடு பேண்டை எப்போ போய் தொடுதோ அந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம். ஸோ மூணு தான், 1:2 வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம கேண்டில் சைஸ் தான் எடுக்கிறதுனால மேக்ஸிமம் உங்களுக்கு 1:2 ரேஞ்சு கிடைக்கும். அப்படி இல்லை பேண்டை போய் டச் பண்ணிடுச்சுன்னா அந்த பேண்டை டச் பண்ண உடனே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செட்டப் கிளியராக ஆக்சிஸ் பேங்க்ல காட்டுறேன் பாருங்க. காலையிலே மார்க்கெட் லோயர் பேண்டை தொட்டுருச்சு. அப்போ நம்ம லோயர் பேண்ட் தொட்டுருச்சுனாவே பை சைடு தான் நம்ம ட்ரை பண்ணணும். செல்லில் வந்து அதை எல்லாமே விட்டுருங்க. கீழே ஹைகினேஷி மேற்கொண்டு ரெட் கலர்லேயே வந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் தான் கிரீன் கலர் ஃப்ளாட் பாட்டம் நமக்கு கிடைச்சிது. இந்த கேண்டில் பாருங்க, கிரீன் கலர் கேண்டில் ப்ளஸ் ஃப்ளாட் பாட்டம் கேண்டில், இது மொமெண்டம் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் இருந்து தான் நமக்கு ப்ரைஸ் என்ட்ரி. ஸோ ஆக்சிஸ் பேங்கோட ஹைலோ பார்த்தீங்கன்னா 71 ரூபா, 70 காசு, 73 ரூபா, கிட்டத்தட்ட 2 ரூபா தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஆக்சிஸ் பேங்க்ல ஸ்டாப் லாஸு. இந்த 2 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 4 ரூபா டார்கெட் போட்டுக்கலாம். 73னா 77 நீங்கள் டார்கெட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் ஹை 77:30 ஹிட் ஆகிடுச்சு. ஸோ எதர் 1:2 ஹிட் ஆகணும், இல்லை எங்கள் லைனை வந்து கேண்டில் டச் ஆச்சுன்னா டார்கெட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இதுதான் சிம்பிள் ரிவர்சல் செட்டப். ரிவர்சல் வந்து யாராலையுமே ரொம்ப எக்ஸாக்டாக நம்மளால் இது பண்ணி பிடிக்க முடியாது. நிறையா எலியாட் வேவை வச்சு, ஃபிபொனாசி ரிட்ரேஸ்மெண்ட் வச்சு எடுப்பாங்க. அப்படி இல்லைனா மார்க்கெட் ப்ரொஃபைல் மாதிரி அட்வான்ஸ்டு சிஸ்டம் வச்சு, லைன் ஆஃப் கண்ட்ரோலு, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலு, டிபிஓ நம்பர்ஸ் அது இதுன்னு பார்த்து எடுப்பாங்க. அதெல்லாம் நார்மலாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிள் சிஸ்டம்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பு தான். 1, பேண்டு பாட்டம் தொடணும். 2,
நம்ம எந்த சைடு போகணுமோ அந்த டைரக்ஷனில் மொமெண்ட் அண்ட் கேண்டில் வரணும். மூணு, அந்த ஹை பிரேக் பண்ணணும். முடிஞ்சு போச்சு. 1 2 3 இந்த செட்டப் வந்ததுன்னா எடுத்துட வேண்டியதுதான். இப்போ பஜாஜ் ஆட்டோ பாருங்கள், கீழே வந்து தொட்டுருச்சு. பை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொமெண்டம் கேண்டில், இந்த கேண்டில் வரும்போது பாருங்கள் இந்த இடத்துல ஹை, இந்த கேண்டிலோட ஹை பிரேக் பண்ணலை. இந்த க்ரீன் மொமெண்டம் கேண்டிலுக்கு பஜாஜ் ஆட்டோவில் நார்மல் கேண்டில் ஸ்டிக்கில் இதுதான் ஹை. இந்த ஹை வந்து பிரேக் ஆகலை பாருங்கள். இந்த மாதிரி நிறையா கால் ஃபில்டர் ஆகும். உங்களுக்கு சின்ன மூமெண்ட் கொடுத்துட்டு ரிவர்சல் வரும்போதெல்லாம் உங்களுக்கு மொமெண்டம் கேண்டில் ஹை பிரேக் பண்ணாதப்ப உங்களுக்கு நிறைய கால் ஃபில்டர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே ஒரே டைரக்ஷன்லாம் உடச்சிட்டே போகும்போது ஆகிற ஸ்டாப் லாஸையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஒரு இடத்துல ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகும்போது கூட ஹை பிரேக் பண்ணாமல் ரிவர்சல் ஆகக்கூடிய ஸ்டாப் லாஸையும் நம்ம இதில் ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் நிஃப்டி 50 ஸ்டாக் எல்லாத்தையுமே இன்றைக்கி காட்டுறேன். இன்றைக்கி அக்டோபர் 15 அன்றைக்கி வந்தது. இப்போ பாருங்கள் இந்த செல்லு பஜாஜ் ஃபின்சர் கீழே தொட்டுருச்சு. நம்ம பை தான் பார்த்துட்டு இருக்கோம். பை மொமெண்டம் கேண்டில் எங்கே வந்துச்சுன்னு பாருங்கள், இங்கே தான் வந்தது. ஸோ இந்த கேண்டில் வரும்போது இந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது நம்ம பை எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் கால் தான். இந்த ஸ்டாப் லாஸ்லாம் எப்படி ஃபில்டர் பண்ணுறதுங்கிறது, ஃபில்டர் இன்னும் இதுக்கு ரெண்டு அடிஷ்னல் ஃபில்டர்ஸ் இருக்குது, அதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே தொட்டிருந்தது பாருங்கள், இந்த இடத்துல மொமெண்டம் கேண்டில் வந்தது. இந்த கேண்டில் தான் மொமெண்டம் கேண்டில் இல்லைங்களா? பாருங்கள் இந்த கேண்டில் வரும்போது இங்கே இந்த லோவை பிரேக் பண்ணல, திரும்ப மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். திரும்ப பாருங்கள் இங்கே வந்து மொமெண்டம் கேண்டில் வந்தது, இந்த இடத்துலையும் லோவை பிரேக் பண்ணல, மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ரெண்டாவது இங்கே பாட்டம் லைனை தொட்டுருச்சு, நம்ம இங்கேருந்து பை தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் பை சைடு நமக்கு மொமெண்டம் கேண்டில் பாருங்கள் இந்த இடத்துல வந்திருக்கு. இங்கே வரும்போது பாருங்கள் நமக்கு கேண்டில் இங்கே இருக்குது. கேண்டில் ஹைக்கு மேலே பை போட்டிருந்தோம்னா ரெண்டு கேண்டிலுக்குள்ளே நமக்கு டார்கெட் போயிருக்கும். ஸோ இவ்வளோதான் சிம்பிள். பாரதி ஏர்டெல் பாருங்கள், காலையில் மேலேருந்து கீழே வந்து தொட்டது, ட்ரெண்டு திரும்பிடுச்சு. நம்ம இங்கேயே கன்ஃபர்மேஷன் தேவையில்லை. இதுதான் மொமெண்டம் கேண்டில். இந்த கேண்டிலில் ப்ரைஸ் கேண்டில் படி ஹை பிரேக் ஆகலை, திரும்ப அதை விட்டுருங்க. அடுத்த மொமெண்டம் கேண்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தான் மொமெண்டம் கேண்டில். இந்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் பண்ணலை, ஸோ விட்டுருங்க. திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வரும்போது ஹை டச் ஆகிடுச்சு, விட்டுருங்க. திரும்ப இந்த இடத்துலையும் மொமெண்டம் வரும்போது ஹை லைனை டச் ஆகிருக்கு, விட்டுருங்க. ஸோ பாரதி ஏர்டெல்லாம் நம்ம காலையே எடுக்க வேணாம், விட்டுருங்க. பிபிசிஎல் பாருங்கள், கீழே வந்து டச் ஆகிடுச்சு. இந்த க்ரீன் கேண்டில் மொமெண்டம் கேண்டில். ஸோ இங்கே பாருங்கள் இந்த கேண்டில் அடுத்த கேண்டில்லே ஹை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் பாருங்கள் 83.40 85.95, 2000 ரூபா பிபிசிஎல்ல ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் எடுத்துருந்தோம்னாக்கா 5 ரூபா ப்ராஃபிட்டு சர்வசாதாரணமாக இந்த இடத்துல நமக்கு புக் ஆகிடுச்சு லைனை தோணும்போது. ஸோ அவ்வளோதான், நமக்கு ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஹை பிரேக் ஆகிடுச்சு, டார்கெட் எங்கன்னு தெரியும். சிம்பிளாக என்ட்ரி எடுத்து ட்ரேட் பண்ணிடுங்க. சிப்பிளாக பாருங்கள், இதுதான் முக்கியமான காலு. இப்போ இது பாருங்கள் மேலே தொட்டுருச்சு இல்லைங்களா? இப்போ வந்து நமக்கு செல் சைடு மொமெண்டம் கேண்டிலுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல செல் சைடு மொமெண்டம் கேண்டில் வந்திருக்கு, இதுதான் அந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வரும்போது இது லோ பிரேக் பண்ணும் இல்லையா, ட்ரெண்டு வந்து அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த மாதிரி மொமெண்டம் கேண்டில்கிட்ட வந்து பிரேக் பண்ணாது, திரும்ப அந்த டைரக்ஷன்லேயே போயிடுச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கால் என்ட்ரியாக இல்லை, இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் லாஸே ஆகாது. அதே மாதிரி பாருங்கள் திரும்ப இந்த இடத்துல வந்து தொட்டுட்டு இங்கே மொமெண்டம் கேண்டில் நமக்கு கிடைக்கும் போதும் திரும்ப இங்கே லோ பிரேக் ஆகலை பாருங்கள். இந்த கேண்டிலுக்கு இந்த கேண்டில் தானே, இந்த கேண்டிலோட லோ பிரேக் ஆகலை, திரும்ப அப்படியே பை சைடே போயிடுச்சு. ஸோ சிப்லால நம்ம செல் சைடு ட்ரை பண்ணியே இருக்க மாட்டோம், கால் நமக்கு என்ட்ரியே கிடைச்சிருக்காது, ஸ்டாப் லாஸ் ஆகாமல் நமக்கு மேலே போயிடுச்சு. அடுத்து கோல்ட் இண்டியா பார்த்தீங்கன்னா இது வந்து காலையில் பேண்டே தொடலை, ஈவினிங் க்ளோசிங் டைம் வந்து தொட்டுருக்கு. பாருங்கள் மொமெண்டம் கேண்டில் இங்கே வந்திருக்கு, லோ பிரேக் பண்ணல பாருங்கள், கால் நமக்கு ஃபில்டர் ஆகிடுச்சு. டாக்டர் ரெட்டியும் வாட்ச் பண்ணுங்கள், ஹையர் பேண்டை தொட்டிருக்கு. இந்த இடத்துல தான் செல் சைடு மொமெண்டம் கேண்டில் வந்தது, அது இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணாததுனால நமக்கு கால் என்ட்ரி கிடைக்கல. என்ட்ரி கிடைக்கலன்னா நமக்கு கால் ஃபில்டர் ஆகிடுச்சு, என்ட்ரி எடுத்திருந்தால் ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ அது போயிடுச்சு. அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துலையும் மொமெண்டம் கேண்டில், இந்த செல்லு லோ பிரேக் பண்ணலை. ஸோ திரும்பவும் கால் மேலேயே போயிடுச்சு. ஸோ பாருங்கள் ட்ரெண்டிங் ஆகி போகிற ஸ்டாக்கில் இந்த மொமெண்டம் கேண்டில் அதுக்கு நேராக இருக்க ப்ரைஸ் கேண்டில் லோ பிரேக் பண்ணுன்னு வெயிட் பண்ணோம்னா நமக்கு கால்ஸ் வந்து ஃபெயிலியர் கால்ஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகிடும். ரெண்டாவது இந்த மாதிரி ஹையர் ஹை பிளாட் பண்ணி பொலிஜன் பேண்டு கூடையே போடுற மாதிரி இருக்கும்போது நம்ம பேண்டை தொட்டோடனே என்ட்ரி எடுத்தோம்னா ஃபெயிலியர் ஆகிறதும் கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு இதாகிடும். ஸோ நம்ம
மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கால்ஸை ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஈச்சர் மிரர் பாருங்கள், கீழே தொட்டிருக்கு, க்ரீனில் மொமெண்டம் கேண்டில் இங்கே தான் வந்திருக்கு பாருங்கள். இந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணிச்சு, டார்கெட் போயிடுச்சு. கெயில் பாருங்கள், செல்லு க்ரீனில் மொமெண்டம் கேண்டில் இங்கே எடுத்திருக்கோம், ஹை பிரேக் பண்ணிச்சு, பேண்டை தொட்டோன்னு டார்கெட் புக்கிங். கிராசியம் பாருங்கள், இந்த இடத்துல தொட்டிருக்கு பாருங்கள், இங்கே மொமெண்டம் கேண்டிலே வரல பாருங்கள். இந்த கேண்டில் கூட மொமெண்டம் கேண்டில் கீழே விக்கு இருக்குது பாருங்கள், திரும்பவும் தொட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபில்டர் ஆகிருக்கு பாருங்கள். திரும்ப இந்த இடத்துல தான் மவுண்டம் கேண்டில், இந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது எடுத்திருந்தோம்னா பேண்டை போய் தொட்ட வரைக்கும் இருக்குது. நான் சொன்னது அதுதான், மவுண்டம் கேண்டிலில் ஹை பிரேக் பண்ணும்போது எடுத்துட்டோம்னா அந்த கேண்டில் சைஸை ரிஸ்க்காக வச்சா போதும், 10 கால்ல 8 கால் ஹிட் ஆகும், 2 கால் தான் ஸ்டாப் லாஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல கேண்டில் சைஸ் அந்த ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறதுனால ஸ்டாப் லாஸும் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இங்கே ஹெகனேஷன் கம்பைன் ஆகும்போது. ஸோ நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில்னு ரிவர்சல்லையும் ட்ரேட் எடுக்கிறோம். இதுதான் ரிவர்சல் ட்ரேடுக்கு பெஸ்ட் மெத்தடு. வேறு ஏதாவது மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இதோட பெஸ்ட்டாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இதை. ஸோ பாருங்கள், இதெல்லாம் மார்க்கெட் க்ளோசிங்கில் வர கால்லாம் எடுக்காதீங்க. இந்த காலையிலேருந்து எங்கேயுமே கால் கிடையாது பாருங்கள். இந்த இடத்துல மொமெண்டம் கேண்டில், இந்த கேண்டில் தான் இல்லையா, இதோட லோ பிரேக்கே அவ்வளோ பாருங்கள், திரும்ப அப்படியே போயிடுச்சு. திரும்ப பாருங்கள், இந்த இடத்துல மொமெண்டம் கேண்டில், இந்த ரெட் கேண்டில், இதோட லோ பிரேக் ஆகல, திரும்ப மேலேயே போயிடுச்சு. க்ளோசிங் 1 ஹவர்லாம் போய் ஃப்ரெஷ் கால்லாம் என்ட்ரி ஆகணும். HDFC பாருங்கள், லோயர் லோன்னு ஒவ்வொரு கேண்டிலும் 5 கேண்டில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பிரேக் பண்ணிட்டே வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து தான் நம்ம க்ரீன் கேண்டில் பாருங்கள், இந்த க்ரீன் கேண்டிலுக்கு அடுத்த இந்த கேண்டிலில் தான் நமக்கு மொமெண்டம் கேண்டில் ஹைகனேஷியில். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மொமெண்டம் கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல கால் எடுக்கிறோம். HDFC-க்கு 5 ரூபா தான் ஸ்டாப் லாஸு, 5 ரூபா ஸ்டாப் லாஸ்னால் 10 ரூபா டார்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40 ரூபா உங்களுக்கு டார்கெட் போகுது. ஸோ 1:2 ரேஷியோ சர்வசாதாரணமாக கிடைக்கும். எடுக்கும்போதே ஆப்போசிட் சைட் பேண்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்ததுன்னா அந்த கால் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதில் உங்களோட ஓன் ஃபில்டர்ஸை நீங்கள் போட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரலாம். பாருங்கள், இதில் கால் இங்கே டச் பண்ணியிருக்கு, மொமெண்டம் கேண்டில் லோ பிரேக் பண்ணல, திரும்ப மேலே போயிடுச்சு, திரும்ப இங்கே தான் மொமெண்டம் கேண்டில் பாருங்கள், இந்த க்ரீன் கேண்டில் உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் லோ பிரேக் பண்ணல. ஸோ HDFC பேங்க்கில் நமக்கு காலே இல்லை, ஓகே நமக்கு பிரச்சனையே இல்லை. இதே எங்கள் மேலே தொட்டுன்னு செல் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, எத்தனை இடத்துல பாருங்கள், 1, 2, 3, 4, 5 தரம் வந்து ஹையர் ஹை உடச்சிக்கிட்டே போயிட்டே இருந்திருக்கான். இந்த மாதிரி இடத்துல தான் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஃபெயிலியர் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே உங்களுக்கு 2 கால் தான் இன்றைக்கி ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் கால். டோட்டல் நான் நிஃப்டி 50 எல்லாமே பார்த்துட்டேன். நீங்கள் வேணால் இந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து 15th October Monday 2018 நிஃப்டி 50 ஸ்டாக் எல்லாத்துலேயும் நான் சொன்ன செட்டப்பில் 15 பீரியட்ஸ் பொலிஞ்சர் பேண்டு, 2 பீரியட்ஸ் டிவியேஷன் வச்சு, கீழே ஹெய்கனேசி வச்சு, மொமெண்டம் கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது லோ பிரேக் பண்ணும்போது கால் எடுத்து ட்ரேடில் எத்தனை கால் ஸ்டாப் லாஸ் ஆகிருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இவ்வளோ வொலட்டைல் மார்க்கெட்லேயே 2 கால் தான் ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். ஒரு சில சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாள் நிஃப்டி வந்து ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்துட்டு ஒரே சைட் ட்ரெண்ட் ஆகிற அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் போய் அழகாக தொட்டுட்டு ஃபுல்லாக உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகி போகும். இன்றைக்கி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் தான், ரொம்ப சரியில்லாத மார்க்கெட் தான், அதுலேயே இந்த அளவுக்கு ஹிட் ரேட் உங்களுக்கு கொடுத்துருது. ஸோ பாருங்கள், ஹிந்து பெட்ரோலை பாருங்கள், இந்த இடத்துல தான் மவுண்டன் கேண்டில் லோ தொட்டது இல்லைங்களா. பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கேண்டில் வந்து இந்த கேண்டில் தான், இந்த க்ரீன் தான், அது வரைக்கும் எல்லா கேண்டிலுக்கும் பாருங்கள் விக் இருக்கு. ஸோ இந்த கேண்டில் வரும்போது பாருங்கள் ஹை பிரேக் பண்ணலை, அப்படியே ரிட்டர்ன் வந்துருச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொமெண்டம் கேண்டில், இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில், இது ஹை பிரேக் பண்ணலை, அப்படியே ரிட்டர்ன் வந்துருச்சு. ஸோ ஹிண்ட் பெட்ரோல் நம்ம கால் என்ட்ரியே கிடச்சிருக்காது. என்ட்ரி கிடைக்கலனா பிரச்சனையே இல்லை, நமக்கு வந்து கிடச்சிட்டு ஸ்டாப் லாஸ் ஆகும்போது தான் நமக்கு ப்ராப்ளம். ஹிண்டு டெலிவர் பாருங்கள், கீழே வந்துட்டு இந்த கேண்டில் மொமெண்டம் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது நம்ம எடுத்துருந்தோம்னா இங்கே வந்து டார்கெட், அப்புறம் மேலே அப்பர் மேலே தொடும்போது நம்ம புக்கிங். இந்த கேண்டிலோட ஹைலோ பார்த்தீங்கன்னா 6 ரூபா இருக்குது, 1506 1512 80 6 ரூபா இருக்குது. 6 ரூபானா 12 ரூபா நம்ம டார்கெட் வந்து சர்வசாதாரணமாக இதில் வந்துடும். ஸோ பொசிஷன் சைசிங் பண்ணிக்கோங்க, பண்ணி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது டாப்பை தொட்டிருக்கு, இந்த கேண்டில் தான் மொமெண்டம் கேண்டில். ஸோ இந்த இடத்துல இந்த கேண்டில் லோவில் செல் அடிச்சிருந்தோம்னா இந்த கால் மேபி டார்கெட் போகாமல் ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும் ஐடிசி. ஸோ நான் சொன்ன 2 காலில் ஐடிசி ஒரு கால், ஐபுல் ஹவுசிங் ஃபினான்ஸ் பாருங்கள் மேலே தொட்டுட்டு இந்த கேண்டில் தான் மொமெண்டம் லோ பிரேக் பண்ணலை அன்னைக்கு கால், இன்னைக்கு காலே இல்லை. இது பாருங்கள், ஐசிஐசிஐ பேங்க் கீழே தொட்டுச்சு, இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மொமெண்டம் கேண்டில் இல்லை, இதுதான் மொமெண்டம் கேண்டில்,
இந்த ரெட் கேண்டில் தான். இந்த ஹை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாப்லாஸ் கிடையாது. பாருங்க, இந்த கேண்டில் இந்த ஹையை பிரேக் பண்ணலை. ஹை பிரேக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டார்கெட் போயிடுச்சு. இந்த இதில் காலே கிடையாது இண்டஸ்இன் பேங்க்கில். ஏன்னா பாருங்கள், ஒரு கேண்டில் கூட பை சைடு கீழே தொட்டுச்சுங்களா, பை சைடு மவுண்டன் கேண்டில் தான் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இதில் பை சைடில் மவுண்டன் கேண்டிலே இன்றைக்கி வரல, கடைசி ஹாஃப் அன் அவரில் தான் வந்திருக்கு. அங்கே வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஹை பிரேக் பண்ணலை. ஸோ இண்டஸ்இன் பேங்க்கோட காலே நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். இதை ரிவர்சல்னு சொல்லி நம்ம எடுத்துருந்தோம்னா இன்றைக்கி நம்ம ஸ்டாப்லாஸ் ஆகிருக்கும் இந்த ட்ரேடில். ஸோ இந்த ஹை கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டாப்லாஸ் வந்து நமக்கு அவாய்ட் ஆகிடுச்சு. இன்ஃபோசிஸ் பாருங்கள், இப்போ காலையில் இங்கே மேலேருந்து வந்தது. ஸோ மொமெண்டம் கேண்டல்னால் இந்த கேண்டல் அல்லது இந்த கேண்டில் தான். இன்ஃபோசிஸ் வந்து ரெண்டாவது ஸ்டாப்லாஸ் கால் நான் சொன்னதில், ஐடிசி ஒன்று, இன்ஃபி ஒன்று. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, கொஞ்சம் தான் போச்சு, டார்கெட் போயிருக்கு, அது 1:1 கூட. இது ஸ்டாப்லாஸ் ஆகிடுச்சு. இது பாருங்கள், இந்த கேண்டில் மொமெண்டம் கேண்டில் பாட்டம் தொட்டுட்டு இந்த ஹை பிரேக் ஆச்சு. பாருங்கள், மொமெண்டம் கேண்டில் ஸ்டாப்லாஸ் ஆகவே இல்லை, அப்படியே மேலே வந்து பேண்டை தொட்டு டார்கெட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா காலமே செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டேட்டில் உங்களுக்கு எல்என்டியில் பாருங்கள், இங்கே தான் வந்து மொமெண்டம் கேண்டில், இந்த கேண்டில் தான். ஸோ இந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணோன்னு நமக்கு டார்கெட் போயிருக்கேன்னா, இந்த கேண்டில் 1:2 வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 ஆர் ரூபா தான் எல்என்டிக்கு. 1 ஆர் ரூபா ஸ்டாப் லாஸில் எப்படி நம்ம ட்ரேட் எடுக்க முடியும்? இதில் 1 ஆர் ரூபா தான் ஸ்டாப் லாஸே இருக்குது. ஸோ உங்களுக்கு 3 ரூபா டார்கெட் போயிடும். இல்லை நீங்கள் அதிகமாக 10 ரூபா வச்சு கூட எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹை வந்து 12:15. ஸோ இங்கே ஹை வந்து 21, 6 ரூபா போயிருக்கு. ஸோ நமக்கு பொசிஷன் சைசிங் பண்ணும்போது நம்ம எதாக இருந்தாலும் ரிஸ்க் ரிவார்டு ஒன்று தானே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பேண்டை தொட்டது, மொமெண்டம் கேண்டிலே இல்லை, திரும்ப இங்கே வந்து தொட்டது. இதில் இதுதான் மொமெண்டம் கேண்டில், ஹை பிரேக் பண்ணலை. ஸோ இதில் க்ளோசிங்கில் தான் கால் கிடச்சிருக்கு. க்ளோசிங் 1 ஹவர்லலாம் ஃப்ரெஷ் கால் எடுக்க வேணும். அதை பாருங்கள், இதில் பாட்டம் தொட்டதுக்கப்புறம் இதுதான் மொமெண்டம் கேண்டில். இந்த கேண்டில், இந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது எடுத்துகிட்டு 1:2 ரேஷியோ ஹிட் ஆகிருக்கும் மாறுதியில். பாருங்கள், இந்த கேண்டிலோட ஸ்டாப் லாஸ் ஆகலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கேண்டிலே இல்லை செல் சைடுக்கு. பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து மொமெண்டம் கேண்டில் வந்தது செல் சைடில். இங்கே லோ பிரேக் பண்ணலை. திரும்ப இங்கேருந்து பை சைடு போகும்போது பேண்டை டச் பண்ணல இல்லையா, நம்ம பை சைடு போகணும். திரும்ப இங்கே செல் மேலே டாப் தொட்டோன்னே செல் சைடு எதுவும் கால் இல்லை. ONGC இது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் மொமெண்டம் கேண்டில், இது ஸ்டாப்லாஸ் கால் தான். மேலே தொட்டிருக்கு, மொமெண்டம் கேண்டில் லோ அடிச்சிருந்ததுன்னா இது ஸ்டாப்லாஸ் இல்லை. ஸோ 3 நம்ம சரியாக கவனிக்கல போல இருக்கு. 3 கால் ஸ்டாப்லாஸு. பவர் கிரிட் பாருங்கள், இதுதான் மொமெண்டம் கேண்டில், ஹை பிரேக் பண்ணலை, கீழே வந்துடுச்சு. திரும்ப வந்து இது மொமெண்டம் கேண்டில், மேலே போனவொடனே பேண்டை தொட்டால் நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ 1:1 நம்ம இதை புக் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், இது மொமெண்டம் கேண்டில் ரிலையன்ஸில். ஸோ 1:2 ரேஷியோ உங்களுக்கு டார்கெட்டிங்க ஹிட் ஆகிருக்கும். எஸ்பின்னு இது மொமெண்டம் கேண்டில். இதுதான் மொமெண்டம் கேண்டில், அடுத்த கேண்டில் லோ பிரேக் பண்ணலை. திரும்ப இது மொமெண்டம் கேண்டில், இதுவும் அடுத்த கேண்டில் லோ பிரேக் பண்ணலை. ஸோ இது எப்படியே எஸ்பின் இப்படியே போயிடுச்சு. சன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் செல்லுக்கு மொமெண்டம் கேண்டில், இது லோ பிரேக் பண்ணிருந்தது தான் டார்கெட் வந்திருக்கும். டாடா மோட்டார்ஸு செல் சைடு தான் தொட்டிருக்கு, பை சைடு மொமெண்டம் தான் போகணும். இந்த கேண்டில் தான், இது ஹை பிரேக் பண்ணலை. இந்த கேண்டில் வரும்போது அப்பர் பேண்டே தொட்டுச்சு. ஸோ அதில் நமக்கு கால் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா செல் சைடுக்கு இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் கேண்டில் வந்ததில் பாருங்கள், லோ பிரேக் பண்ணலை. திரும்ப இந்த இடத்துல தான் டாடா ஸ்டீலு, இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணிச்சு. பாருங்கள், ஸ்டாப்லாஸ் ஆகாமல் உங்களுக்கு டார்கெட் வந்துடுச்சு. இப்போ இதில் பாருங்கள், செல் சைடு மொமெண்டம் இந்த கேண்டில் தான், இது லோ பிரேக் பண்ணலை. ஸோ இது டிசிஎஸ்லாம் நமக்கு காலே இல்லை. டெக்கேமில் பாருங்கள், 4th கேண்டில் மொமெண்டம் கேண்டில், இந்த 4th கேண்டில் லோ பிரேக் பண்ணும்போது பேண்டை வந்து தொடர வரைக்கும் நமக்கு டார்கெட்டு. இதில் கீழே தொட்டிருக்கு, பை சைடு மொமெண்டம் போகணும். இந்த கேண்டில் மொமெண்டம் கேண்டில், அதாவது இது டைட்டனில் ஹை பிரேக் பண்ணோன்னே டார்கெட் போயிடுச்சு. அல்ட்ராசவுண்ட் பாருங்கள், பிரேக் பண்ணிகிட்டே வந்திருக்கு. இங்கே தான் மொமெண்டம் கேண்டில், இந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணிட்டுச்சு. லோ ஸ்டாப்லாஸ் ஆகல, பேண்டை தொடர வரைக்கும் நமக்கு டார்கெட்டு. யூபிஎல் வந்து லோயர் பேண்டு தான் தொட்டிருக்கு, பை சைடு தான் மொமெண்டம் கேண்டில் பார்க்கணும். க்ரீன் இது, இங்கே ஹை பிரேக் பண்ணலை. திரும்ப பாருங்கள், இங்கே இங்கேயும் ஹை பிரேக் பண்ணலை. திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கே தான்
இந்த கேண்டில் பாருங்கள், ஹை பிரேக், இதுவும் மூணு நாலு கேண்டில் கழிச்சு தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இல்லை காலையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் அடுத்த கேண்டில் பிரேக்கே எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாட்டம் தொட்டது மொமெண்டம் கேண்டில், இங்கே பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் பேண்டு கிட்ட போயிடுச்சு. ஸோ இது ஸ்டாப் லாஸாகவே வச்சுக்கிட்டா கூட செல் சைடு கால் வந்து இது, இதுவுமே பேண்டை தொட்டுருச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு வீடு இல்லை, ட்ரேட் இல்லை. பை ட்ரேட் எடுத்திருந்தோம்னா பேண்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது, அதையும் மீறி எடுத்திருந்தோம்னா அது ஸ்டாப் லாஸ் நமக்கு. இன்ஃப்ராட் இல்லை பாருங்கள், இதுதான் டாப்பை தொட்டுட்டு இதுதான் செல் கால், இந்த கேண்டில் செல்லை அடிச்சது தான். அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு, திரும்ப அந்த இடத்துல ஸ்டாப் லாஸே ஆகலை. விப்ரோ பாருங்கள், இது மொமெண்டம் கேண்டில், இந்த கிரீன் கேண்டில் லோ அடித்த உடனே நமக்கு 1:2 டார்கெட் வந்திருக்கும். எஸ் பேங்க்கு நமக்கு டாப் தொட்டுருச்சு, காலையிலே ரெண்டு சைடே தொட்டிருக்கு, எந்த டைரெக்ஷன் நம்ம இது பண்ண முடியாது. இந்த பாட்டம் தொட்டதுக்கப்புறம் இந்த கேண்டில் மொமெண்டம், இந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இது வேணால் ஸ்டாப் லாஸ் ஆகிச்சிக்கலாம் எஸ் பேங்க்கு. இப்போ இது வரைக்கும் 4 ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஜீலில் வந்து ப்ராப்பர் கால் வந்து இங்கே டாப் தொட்டிருக்கு, அதுக்கப்புறம் இதுதான் மொமெண்டம் கேண்டில், இந்த கேண்டில் லோ பிரேக் பண்ணணும்னு இங்கே வந்து டார்கெட் ஆகிடுச்சு. பட் இதில் பாருங்கள் ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு தான் டார்கெட் ஆகிருக்கு. ஸோ 5 கால்னு வச்சுக்கோங்க, டோட்டலாக 50 ஸ்கிரிப்டில் 5 ஸ்கிரிப்டு நம்ம ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. ஹிட்டான கால் நமக்கு கிட்டத்தட்ட 20 கால்க்கு மேலே இருக்குது. ஸோ நீங்கள் லிமிட்டடாக ஒரு 10-20 ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த செட்டப்பில் வந்ததுன்னா நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணிக்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி கூட இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம் பாருங்கள். நிஃப்டி பேங்க் நிஃப்டி கீழே தொட்டது, அதுக்கப்புறம் மொமெண்டம் கேண்டில் இது தான், இந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணல, திரும்ப அடுத்து வந்து எங்கே மொமெண்டம் கேண்டில்னா இது தான் மொமெண்டம் கேண்டில். இங்கே வரும்போதே டாப்புக்கிட்ட வந்துருச்சு உங்களுக்கு, அப்போ வந்து அங்கே போய் எட்ஜில் எடுக்க தேவையில்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கால் பேங்க் நிஃப்டியில் என்ட்ரி ஆகிருக்க முடியாது இந்த ஸ்ட்ராட்டஜி படி. நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து தொட்டுருச்சு பாருங்கள் இந்த கேண்டில் மொமெண்டம் கேண்டில், இந்த கேண்டில் எடுத்துருந்தோம்னா பேண்டை தொடுற வரைக்கும் நமக்கு டார்கெட்டு. பேண்ட் அட்ஜஸ்ட் ஆகிட்டு போவோம், ரொம்ப க்ளோஸ் இந்த கேண்டில் மாதிரி க்ளோஸில் இருக்கும்போது எடுக்காதீங்க, ஓரளவு கேப் இருக்கும்போது எடுத்தீங்கன்னா பேண்டு போக போக லைட்டாக மூவ் ஆகிட்டே போவோம். அப்போ இங்கே வரும்போது நமக்கு டார்கெட் எக்ஸ்டெண்ட் ஆகி கூட போகும். ஸோ இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி உட்பட எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகும். இப்போ நான் எந்த ஃபில்டருமே அதில் போடல, எந்த ட்ரெண்டு ஃபில்டர் போடல, ப்ரைஸ் ஆக்ஷன் படி எந்த ஃபில்டரும் போடல, டைரெக்டாக பேண்டு லோயர் பேண்ட் தொட்டிருந்தா ஹைகனைஸில் மொமெண்டம் கேண்டில் வந்து ஹை பிரேக் பண்ணால் காலு 1:2 ரேஷியோ இல்லைனா பேண்டை தொட்டால் புக்கிங், இவ்வளோ தான் செட்டப்பு. இந்த செட்டப் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன், இதில் வந்து ஃபில்டர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கன்சல்டேஷன் ஸ்டாக் ப்ரைஸ் ஆக்ஷன் படி செலக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் ஸ்டாக் செலெக்ஷன் இருக்குது. ட்ரெண்ட் இண்டிகேட்டர் மாதிரி எம்எஸ்இடி இந்த மாதிரி ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் வச்சும் நம்ம ஃபில்டர் பண்ணலாம். ஸோ அந்த ஃபில்டரை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஒரு 10-15 டேஸ் ஒரு 2 weeks வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வாட்ச் பண்ணுங்கள், இதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஃபில்டர் என்னங்கிறத கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அந்த ஃபில்டரை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து ஒரு 70% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் அடுத்து ஒரு 2 ஃபில்டர் கொடுக்குறேன், அந்த 2 ஃபில்டரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 85-90% உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வந்துடும். ஸோ லைவ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணலாம். வெளியே இருந்து ட்ரேட் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணிட்டு பண்ணுறவங்களால இது பண்ண முடியாது. இது சார்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே பொலிங்கர் பேண்டு கம்பல்சரி இருக்கும், ஹைகனேஷி கேண்டிலும் இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் அவி புரோக்கர் தான் வாங்கணுன்ட்டுலாம் இல்லை, எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் ஜெரோதாலேருந்து நீங்கள் வேறு என்னென்ன அப்ஸ்டாக்ஸு ஃபயர்ஸு சாம்கோ அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் புரோக்கராக இருந்தாலும் சரி, வேறு கம்பெனி ப்ரோக்கர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இல்லை MT4 யூஸ் பண்ணாலும் பொலிஞ்சர் பேண்ட் இருக்கும். பீரியட்ஸ் மட்டும் 15 பீரியட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா 20 பீரியடாக இருந்துச்சுன்னா நிறையா ஸ்டாக் வந்து லைனை தொடாது. ஸோ 15 பீரியட் வச்சுக்கோங்க, டீவியேஷன் எப்பயும் போல் டிஃபால்ட்டாக 2 தான் இருக்கும். மிடில் லைனை எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க, பாட்டம் லைனை தொட்டால் பைக்கு வெயிட் பண்ணுங்கள், டாப் லைனை தொட்டால் செல்லுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ லோயர் பேண்டை தொடணும், கிரீன் கேண்டில் ஹைகனேசி கேண்டிலும் மொமெண்டம் கேண்டிலாக வந்து 15 minutes ஹை பிரேக் பண்ணால் என்ட்ரி, செல்லுனா அப்பர் பேண்டை தொடணும் ரெட் கேண்டில், ஹைகனேஷனையும் ரெட் கேண்டில், அதாவது மொமெண்டம் கேண்டில் லோ 15 minutes பிரேக் பண்ணால் செல்லு. டார்கெட் வந்து M15 ஆப்போசிட் பேண்டு அல்லது 1:1 அல்லது 1:2 உங்களோட ரிஸ்க்கை பொறுத்து. நம்ம வந்து ஈஸியாக பிரேக் அவுட் மாதிரி பண்ணுறதுல வந்து நம்ம 1:1 எடுக்கிறது ஓகே, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எவ்ரி 15 minutes ஸ்டார்ட்டை வாட்ச் பண்ணி பண்ணும்போது 1:2 ரேஷியோ அது மினிமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அல்லது ஆப்போசிட் பேண்டில் போய் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ஃபில்டர்ஸோட நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கிடையில்
இன்னும் நான் அந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு கொடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு இன்னும் ரெண்டு மூணு ஸ்ட்ராட்டஜி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த கம்மிங் வீக்ஸில் ஒன்று ஒன்றா வரப்போகுது. ஸோ எல்லா வீடியோவும் பாருங்கள். நான் சொல்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிவர்சலுக்கு எக்ஸாக்ட் டாப் பாட்டம் ஃபைன் பண்ண முடியாததுனால ஒரு கன்ஃபர்மேஷனோடு இருக்க ஸ்ட்ராட்டஜி நான் கொடுத்துருக்கேன். இதோட பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் அதில் இதை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், உங்களோட டிஸ்கிரிஷன் தான். நான் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியும் ப்ரமோட் பண்ணலை. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், ரியல் மார்க்கெட்டில் 1 மந்த் 2 மந்த் வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து எப்பயும் இருக்க தான் போகுது, அவசரப்பட்டு எந்த ட்ரேடும் போக வேணாம். இதை இன்னும் ஃபர்தராக நீங்கள் பாலிஷ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டைலுக்கு கொண்டு வாங்க, கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். நினைப்பது முடியும்.